வெல்கம் டு ராகினி கிச்சன் பாப்புலர். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான நான்வெஜ் ரெசிபி மட்டன் தொக்கு குயிக்காக குக்கரில் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 கிலோ அளவுக்கு நான் மட்டன் எடுத்துக்கிறேன். இந்த மட்டனை வந்து நான் குக்கரில் தான் வேக வைக்க போகிறேன். குக்கரில் வைக்கச்சுன்னா கொஞ்சம் சீக்கிரமாக வேகும், அதனால தான் இது கூடவே ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறோம். நான் எடுத்துக்கிறது 2 கிலோன்றதால 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறேன். இங்கே குவான்டிட்டி கம்மியாகும் போது கொஞ்சம் மஞ்சத்தூளை கம்மி பண்ணிக்கோங்க. இது கூடவே ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வீட்டு மிளகாத்தூள் யூஸ் பண்ணுறேன். சப்போஸ் வீட்டு மிளகாத்தூள் இல்லைன்னா வெறும் மிளகாத்தூள் 2 ஸ்பூன், தனியத்தூள் 1.5 ஸ்பூன் சேர்த்துட்டு அது கூடவே உப்பு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு 5 நிமிஷம் அப்படியே வந்து ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் விசில் போடுங்க. இந்த பக்கம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, சோம்பு, சீரகம், தாளிப்பு கொடுத்துட்டு அது கூடவே ஒரு 4 பட்டை 4 லவங்கம் சேர்த்துக்கிறோம். இது நல்லா பொரிஞ்ச உடனே இது கூட ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறோம். ஏற்கனவே மட்டன்லேயும் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறோம். நம்ம எண்ணெயில் தாளிப்பு கொடுக்கும்போது ஒரு 1 ஸ்பூன் போட்டோன்னா நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். அதுக்காக தான் நான் வந்து தாளிக்கும் போதையும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு தாளிக்கிறேன். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்டோட பச்சை வாடை போயிட்ட உடனே இது கூட ஒரு 3 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த வெங்காயம் இது கூட சேர்த்து வதக்க போகிறோம். இப்போ வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக வதக்கிட உடனே இது கூட ஒரு 2 தக்காளி சேர்க்க போகிறோம். தக்காளி ரொம்ப சேர்க்காதீங்க. மட்டன் சிக்கன் செய்யும்போது தக்காளி நிறைய சேர்த்திங்கன்னா புளிப்பாக இருக்கும். அதனால் நான் 2 தக்காளி மட்டும் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போது வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாமே அதனுடைய பச்சை வாடை போகிற அளவுக்கு நம்ம வதக்கிடணும். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. இது கூட வந்து நம்ம வந்து மஞ்சத்தூள், கொஞ்சமாக காஷ்மீர் மிளகாத்தூள் சேர்க்க போகிறோம். இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்க்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் மிளகாத்தூள் சேர்க்குறோம். சப்போஸ் காஷ்மீர் மிளகாத்தூள் இல்லைன்னா வெறும் மிளகாத்தூளே நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாமே ஒரு வாட்டி நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா அதனுடைய மசாலாவை நம்ம மட்டனில் சேர்த்துடலாம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எனக்கு நல்லா வந்து ஒரு 5 விசில் வந்து நான் மட்டனை வந்து வேக வைக்கிறேன். 5 விசில் கழித்த உடனே ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா மட்டன் வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ அந்த வதக்கி வச்சுற அந்த மசாலாவை இது கூட சேர்க்க போகிறோம். நான் குக்கர்லேயே சேர்த்து நான் அந்த மசாலாவை சேர்த்து வதக்குறேன். சப்போஸ் உங்ககிட்ட பெரிய கடாய் மாதிரி இருந்துச்சுன்னா அந்த கடாயில் நீங்கள் இந்த மசாலாவை சேர்த்து நல்லா தொக்கு மாதிரி கிளறிடலாம். இப்போ எல்லாமே சேர்த்து ஒரு வாட்டி கிளறி விடுங்க. சப்போஸ் உங்களுக்கு காரம் பத்தலைனா கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. அது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துட்டு இப்போ ஸ்லோ ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் அப்படியே வந்து நம்ம வைக்க போகிறோம். ஸோ இப்போ வந்து நல்லா வந்து மட்டன் வந்து நல்லா வந்து வெந்த உடனே அதனுடைய தண்ணியை நல்லா வந்து சுண்டின உடனே அந்த எண்ணெய் மேலே எழும்பி வரும். அந்த ஸ்டேஜில் நான் மிளகுத்தூள், சீரகம், சோம்பு, பட்டை லவங்கம் பொடி ஆல்ரெடி அடைச்சி வச்சுருக்கோம். அதை வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா மட்டன் நல்லா வெந்து நல்லா தொக்காக வந்திருக்கு. இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் இறக்கிடலாம். சப்போஸ் கிரேவியாக வேணும்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் இறக்கிடுங்க. செமி கிரேவியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் நல்லா சுண்ட வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேம்லேயே சுண்ட வைக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா மட்டன் நல்லா வந்து அந்த எண்ணெய் வந்து மேலே எழும்பி வருது. இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற கொத்தமல்லி தழையை இது கூட தூவிட்டிங்கன்னா சூப்பரான மட்டன் தொக்கு ரெடி ஆகிடுச்சு. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.